ராதே கிருஷ்ணா, நம்ம இரவு நேரத்துல எல்லாருமே தூக்கம் வந்து தூங்கிடுவோம். நம்ம தூங்கின அப்புறம் நமக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் சயின்ஸுமே நிறைய விளக்கங்கள் தந்திருக்கு. அதை எல்லாத்தையும் நம்மளாலே ஏத்துக்க முடியாது. பல விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பல விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால நம்ப முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம நைட்டு தூங்குறோம், தூங்கின அப்புறம் நமக்கு என்ன நடக்கும்? நம்ம உடல்ல உயிர் இருக்குமா? இரவு தூக்கத்திற்கு பிறகு நாம் ஒரு உயிரற்ற பொருள் போன்றுதான் கிடைக்கின்றோம். அது உண்மைதானே? நம் உடலில் உயிர் இருக்கா என்று கூட அந்த நொடி நமக்கு தெரியாது. திரும்ப காலையில எழும்பும் போதுதான் நமக்கு தெரியும், நம்ம உடலே உயிர் இருக்கு அப்படின்னு. தூக்கத்துல பல கனவுகளை பல விஷயங்களை கண்டிருப்போம். காலையில சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், சில விஷயங்கள் ஞாபகத்துல இருக்காது. இனி இத பற்றி சாந்தோக்கிய உபநிஷதம் நமக்கு ஒரு உண்மையை சொல்கின்றது. அந்த உண்மையோ மிகவும் ஆச்சரியமானது. பலர் அதை நம்ப மாட்டார்கள், ஆனா நான் இந்த விஷயத்த முழுக்க முழுக்க நம்புறேன். நீங்க இத நம்புவீங்களா இல்லையான்னு இந்த வீடியோவை ஃபுல்லா கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம் இரவு தூங்குகின்றோம். இரவில் தூங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகின்றது. அப்போது நம்முடைய தூக்கம் மிகவும் ஆழமான நிலைக்கு சென்றுவிடும். அந்த சூழ்நிலையில் இருக்கும் போது நாம் கனவு கூட காண்பதில்லை. அப்படி கனவே இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்க நிலைக்கு செல்கின்றோம். அந்த சூழலில் மனித ஆன்மா உடலுடனான அதன் அனைத்து தொடர்புகளையும் தற்காலிகமாக உடைத்தருகின்றது. அந்த நேரத்தில் ஆன்மா பரமாத்மாவை சந்திக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தான் பரமாத்மா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே ஒவ்வொரு இரவும் நம்முடைய ஆன்மா ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சந்திக்கும் ஒரு சூழ்நிலை தினமும் உருவாகின்றது. ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஒவ்வொரு நாள் இரவிலும் நம்முடைய ஆன்மா பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சென்று சந்திக்கின்றது. இது ஏதோ ஒரு நாள் மட்டும் நடக்கிறதில்ல, தினமுமே இந்த நிலை உருவாகின்றது. இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையிலான அனைத்து பிணைப்புகளுமே உடைந்து விடுகின்றன. அப்போது நாம் கிருஷ்ண பகவானுடன் தான் இருக்கின்றோம். ஆனால் நாம் தூங்கி எழுந்தவுடன் உடலும் இந்த உலகமும் அஞ்ஞானமும் மீண்டும் நம்முடைய ஆன்மாவை சூழ்ந்து கொள்கின்றது. இதனால்தான் நம்மால் ஆன்மாவை சாதாரண நேரங்களில் உணர முடிவதில்லை. இதை நம்ம என்ன சொல்லலானா, ஒரு மனுஷனுக்கு தாக எடுக்குது, ஆனா தண்ணீர் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. தண்ணீர் குடித்தால் தாகம் தீரும் என்று அறிந்து கொண்டால் கிருஷ்ண பகவானை அடைந்து விடுவோம். வெறும் ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டுமல்ல, நிஜமாகவே நாம் பகவானை அடைந்து விடுவோம். கனவுல பல பேர் பகவானை சந்திச்சிருப்போம். சில பேரு கனவே கண்டிருக்க மாட்டாங்க. இனிமே அப்படிப்பட்டவங்க கவலைப்படாதீங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நம்முடைய ஆன்மா பகவானுடன் தான் இருக்கின்றது. ஆக அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறவங்களை இனிமே கவலையே பட வேண்டாம். ஏன்னா அந்த தூக்கம் முழுவதில நாம் கிருஷ்ண பகவானுடன் தான் இருக்கின்றோம். இந்த விஷயத்தை வச்சுதான் பெரியவங்க சொல்வாங்க, நல்ல தூங்கிட்டு இருக்கவங்கள சடனா போய் எழுப்ப கூடாது அப்படின்னு. அவங்கள மெதுவா தட்டி உடம்பு உலுக்கி தான் எழுப்பணும் அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி கட்டான அது சடனா வேற ஏதாச்சும் விளைவுகளை ஏற்படுத்தும். சயின்ஸ்லயுமே அப்படிதான் சொல்வாங்க, சடனா தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்ப கூடாது அப்படின்னு. இந்த ஒரு விஷயமுமே இதில் பொதிந்திருக்கின்றது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத உண்மையை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உண்மையான விஷயத்த உங்களால ஏற்க முடியுதா? இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். இன்னைக்கு நைட்டு தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போங்க. கண்டிப்பா கண்ணனுடன் நாம் கலந்திருப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.